நண்பா எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்கள் இரண்டாவது நாள் உண்ணாவிரதம் கர்ப்பிணி பெண் உட்பட பத்து பேர் உடல்நலம் பதிப்பு உடனடியாக பணி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் செப்டம்பர் இருபத்தி ஆறு விலையான தகவல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பணி நியமனம் வழங்க வேண்டும் என அறுநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொரோனா பேரிடர் பெருந்தொற்று காலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுமார் ஆறாயிரம் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் முந்நூறு மருத்துவர்கள் தற்காலிகமாக பணியர்த்தப்பட்டனர் இதில் மூவாயிரம் செவிலியர்களுக்கு தற்காலிக செவிலியர் பணியில் இருந்து நிரந்தர தன்மையுடன் செவிலியர்களாக பணிமாற்றம் செய்யப்பட்டனர் மேலும் மூவாயிரம் முந்நூறு தற்காலிக மருத்துவர்களும் நிரந்தர மருத்துவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டனர் மீதமுள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு தற்காலிக செவிலியர்களுக்கு அப்போது காலி சுமார் மூவாயிரத்து முந்நூறு இருப்பதினால் நிரந்தர திறமையுடைய தொழில்களாக பணியானை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அரசிடம் கடந்த நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று கோரிக்கை வைக்கப்பட்டது இக்கோரிக்கையை ஏற்று அரசு தரப்பில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச் எட்டாம் நாள் கோரிக்கை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கப்பட்டது ஆனால் அரசு அளித்த வாக்குறுதியை மீறி திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி எதிராகவும் கடந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று இரவில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி மூன்று ஆண்டு பணி செய்த செவிலியர்களை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அதே சமயம் அரசு தரப்பில் பிற மாவட்ட சுகாதார சங்கத்தின் மூலம் தற்காலிக மாற்றுப் பணி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அத்தகைய பணி எதுவும் வழங்கப்படவில்லை இந்நிலையில் தற்காலிக செவிலியர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கு உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்டுள்ள செவிலியர்களுக்கு உரிய பணி வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தது இருப்பினும் தற்காலிக செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை இதனை கண்டித்து நேற்று முதல் வள்ளுவர் கோட்டத்தில் செவிலியர்களுக்கு கைக்குழந்தையுடன் குடும்பத்துடன் தொடர் உணவரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பத்து செவிலியர்கள் உணவருந்தாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போன்ற எம்ஆர்பி ஸ்டாப்னர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை எம்ஆர்பி லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் பிறகு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்